ஓம் மகா கணபதி நமக வணக்கம். நம்ம இந்த வீடியோவின் மூலமாக பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது மிதுன ராசிக்கான வீடியோ அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது, ராசி அதிபதியானவன் ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்ற சொல்லலாம். இந்த ராசி அதிபதி வக்ரமோ நீச்சமோ அடையக்கூடாது, 6, 8, 12 மறைஞ்சிட்டா கூட சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லலாம். ராசி அதிபதியானவன் வக்ரம் அடையக்கூடாது அப்படின்றது அமைப்பு. இந்த ராசி அதிபதி எவ்வளோ நாளைக்கு வக்ரம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரணும் ராசி அதிபதியானவன் வக்ரம் அடைகிறார். அப்போ ராசி அதிபதி 14ஆம் தேதி வரணும் வக்ரம் அடையும் போது என்ன நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னாக்கா, அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விசேஷம்தான். அப்போ வக்ரம் அடையும் போது என்ன செய்வார் அப்படின்னாக்கா, தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் விட்டுடுவார் அப்படின்றது விதி. அப்போ அந்த ராசி அதிபதிக்கு என்ன தேவை, தனக்கு தேவையான சுகங்கள், தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது, நம்ம மன சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்துறது தான் ராசி அதிபதியோட வேலை. அந்த ராசி அதிபதியானவன் 9ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சதுனால அந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனதில் ஒரு இணைப்பிரியாத ஒரு குழப்பமானது இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற சொல்லலாம். என்ன தான் உங்ககிட்ட தேவையான பொருள் வசதி பண வசதி இருந்துட்டாலும் மனதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு தெளிவற்ற நிலை, எதுவுமே எனக்கு கிடைச்சும் கிடைக்காத ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரலும் இருக்கும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு அடைகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் பங்குனி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசி அதிபதியானவன் பார்த்திங்க அப்படின்னாக்கா, வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்ததான் அந்த பங்குனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவானும் அதோடு சேர்ந்து சேர்ந்துக்கிறார். ராசி அதிபதியும் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியும் இணையிறது மிகப்பெரிய விசேஷங்க. கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனதில் ஒரு எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி, அதே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 14ஆம் தேதி வரலாம் எந்த அளவுக்கு மன துயரம் ஏற்பட்டு இருக்கிறீங்களோ, அதே போல் 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிகருக்கு தகுந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, ராசி அதிபதியும் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியும் ஒன்றா சேர்ந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. அந்த வீட்டு அதிபதியானவன் எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா, அவருமே கேந்திர பலமாக இருக்கார். அப்போ ஒரு ராசிக்கோ ஒரு ராசி அதிபதிக்கோ லக்னத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதிக்கோ கேந்திர பலம் கிடைத்து அந்த வீட்டு அதிபதியும் கேந்திர பலம் ஏறி இருந்தார் அப்படின்னாக்கா, தான் நினைக்கிற காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பானது உருவாகும். முழுமையாக சொல்லப்போனால் பங்குனி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த அமைப்பானது உங்களுக்கு உருவாகுது அப்படின்றது சொல்லலாம். அந்த வீட்டு அதிபதியானவன் இந்த 9ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்ற பார்க்கல, கேதுவோட சேர்ந்திருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதம் பங்குனி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக இந்த குரு பகவானவர் எங்கே வர்றார் அப்படின்னாக்கா, தனுசு ராசிக்கு ஆட்சி பலம் பெறார். அப்போ அந்த வீட்டு 7ஆம் வீட்டு அதிபதி அந்த இடத்துல ஆட்சி பலம் பெறார். அதிலே சனி பகவானும் சேர்ந்திருக்கார், கேது பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரங்கள் திருமண விஷயத்தில் மட்டும் கலஸ்திரஸ்தானம் தான் 7ஆம் இடம் இல்லைங்களா. அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி அப்படின்றது விதி இந்த உபய ராசிக்கு. அந்த 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துலேயும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்து 9ஆம் இடத்ததிபதியோட கேதுவும் சம்மந்தப்படுறதுனால திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். எப்போ அப்படின்னாக்கா, பங்குனி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா, திருமணம் நடக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க, தன்னோட ஏதோ ஒரு சில தவறான ஒரு வார்த்தையோ அல்லது பேசக்கூடிய வார்த்தை கடுமையான வார்த்தையினாலோ அது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ட்டு சொன்னோம். அதனால் திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும். தன்னோட மனைவி கூட பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வேகமாக பேசினாலும் கொஞ்சம் அடங்கி இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தன்னோட உற்றார் உறவினர் இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் கவனமாக எந்த வேலையாக இருந்தாலும் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான பதிலை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இல்லை தேவையில்லாமல் நம்ம வேறு எதுலையாவது நம்ம வாய் நுழைச்சோம் அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்துட்டாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு ராசி அதிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்துல புதன் வக்ரம் நிவர்த்தி ஆகி 9ஆம் இடத்துல இருக்குது மிகப்பெரிய விசேஷம் அப்படின்றது சொல்லலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இந்த மாதம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி வரலுமே
குரு பகவானோன்னு தனக்கு ஏழாம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் ஆகாத தம்பதி யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த நேரத்தில் திருமணத்துக்கான காலகட்டம் அப்படின்ற சொல்லலாம். ஏதாவது பேசி முடிக்கிறதுக்கான காலகட்டங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற விதத்தில் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா, தொழில் சாணாதிபதி குரு பகவான் வர்றாரு, அவருமே ஏழாம் இடத்துக்கு கேந்திர பலம் அடைகிறதுனால பங்குனி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு தொழிலில் இருந்த நலிவுகள் எல்லாமே, சுணக்கங்கள் எல்லாமே குறைந்து தொழிலில் ஒரு நிம்மதியான ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சொல்லலாம். என்ன ராசியுமே பார்க்குறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதியானவன் குருவாக வராரு. அப்போ 10ஆம் இடத்ததிபதி குருவானவன் தன் ராசியை பார்க்கறது தொழில் ரீதியாக ஒரு சில மாற்றங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாற்றம் அப்படின்னாக்கா நல்ல மாற்றமாக தான் ஏற்படுமா தவிர தீமையான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது. மற்ற விதத்தில் உங்களுக்கு இந்த மாதமான சிறப்பான மாதம் அப்படின்றது சொல்லலாம். நன்றி, வணக்கம்.